வணக்கம். லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலின் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். 26/3/2022 பிளவ வருடம் பங்குனி மாதம் 12 சனிக்கிழமை. இன்று தேய்பிறை கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. எமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி நவமி பின்பு தசமி. நட்சத்திரம் பூராடம் பின்பு உத்திராடம். சந்திராஷ்டமம் ரோகிணி மிருகசீரிடம். யோகம் சித்த யோகம். இப்போது நம் ராசிகளுக்குள் செல்லலாம். எந்தெந்த ராசிகள் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறது என்பதை பார்ப்போம். மேஷம், குடும்ப உறுப்பினர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும். கௌரவ பொறுப்புகளின் மூலம் உங்களின் மதிப்பு அதிகரிக்கும். திறமைகள் வெளிப்படும் நாள். ரிஷபம், பலதரப்பட்ட சிந்தனை மற்றும் ஒருவித மனசோர்வு ஏற்பட்டு நீங்கும். உத்தியோக பணிகளில் கவனத்தோடு செயல்படுங்கள். நெருக்கமானவர்களிடம் சந்தேக உணர்வுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சோர்வு நிறைந்த நாள். மிதுனம், தொழில் நிமித்தமான வெளியூர் பயணங்கள் கைகூடும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பிறமொழி பேசும் நபர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். விவேகம் வேண்டிய நாள். கடகம், எதிர்பாராத தனவரவு கிடைக்கும். புதுவிதமான பொருட்சேர்க்கை உண்டாகும். வியாபார பணிகளில் கொடுக்கல் வாங்கல் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். வரவுகள் மேம்படும் நாள். சிம்மம், உத்தியோக பணிகளில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள். பாக பிரிவினை தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். எழுத்து சார்ந்த துறைகளில் கற்பனை திறன் அதிகரிக்கும். முன்னேற்றம் நிறைந்த நாள். வியாபார பணிகளில் மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள். கன்னி, உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை உண்டாக்கும். நட்பு வட்டாரங்களை விரிவுபடுத்துவீர்கள். குழப்பம் நீங்கும் நாள். துலாம், திட்டமிட்ட பணிகள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். அரசு வழியில் அனுகூலமான பலன் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் லாபகரமான சூழல் அமையும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். விருச்சகம், கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் முதலீடுகள் மேம்படும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். தனவரவில் இருந்த இழுபறியான சூழ்நிலைகள் மறையும். புரிதல் உண்டாகும் நாள். தனுசு, உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனை மேம்படும். மூத்த உடன் பிறப்புகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். பொன்பொருள் சேர்க்கை சிலருக்கு உண்டு. பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் சோர்வு ஏற்படும். கவலைகள் குறையும் நாள். மகரம், குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களை விற்பது தொடர்பான முயற்சிகள் கைகூடும். வியாபார பணிகளில் இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். சிந்தனை மற்றும் செயல்பாடுகளில் சிறு சிறு மாற்றங்கள் காணப்படும். கும்பம், உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உயர் பதவியில் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். கட்டுப்பாடுகள் குறையும். புத்துணர்ச்சியான சிந்தனைகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். மீனம், எதிர்பார்த்திருந்த சில உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் தோற்றப்பொழிவில் மாற்றம் ஏற்படும். வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகள் கைகூடும். இலக்குகளை நோக்கிய சிந்தனை பிறக்கும். பொறுமை வேண்டிய நாள். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகள். இங்கு நாங்கள் தினசரி ராசி பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதே போல மாத பலன்கள், ஆண்ட பலன்கள், நியூமராலஜி பலன்கள், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, திருமண பொருத்தம், மேலும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம் இருப்பவர்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சேனலின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.